த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தயாரிப்பில், ஜே டி ஜெர்ரி இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், த லெஜண்ட் சரவணன் நடிக்கும் த லெஜண்ட் ஜூலை 28 முதல் உலகமெங்கும். உங்க வீட்டுக்கு எழுத்த வீட்லயே சம்பவத்தை பண்ணிருக்கானா? ரொம்ப துணிச்சல்காரன் சார் அவன். ஜோதி ஃப்ரம் ஜூலை 28. வேட்டக்காரன், இலக்கு எதுன்னு தீர்மானிச்சிட்டா தூரம் ஒரு பிரச்சனை இல்லை சார். ஒரு ஃபீல் குட்டான வெப் சீரிஸ் பார்க்கணுமா? நீயும் நானும் அன்பே வெப் சீரிஸ் கிங் பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல பாருங்க. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். VIP ஹேர் கலர் ஷாம்பு, ஈர கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேக் நேச்சுரல் கலர் பக்கா. VIP ஹேர் கலர் ஷாம்பு. எல்லா படத்துலையும் ஒரு வில்லன் இருப்பான். ஆனா விஜய் படத்தினுடைய இந்த வாரிசு ஷூட்டிங் நடக்குது இல்ல, இதுக்கு வில்லன் வந்து மழை தான். ஆமா, ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல நடந்துட்டு இருந்திருக்கு. சரியான மழை, சரி, இதுலயே ஒரு 4 நாள் ஷூட்டிங் கெட்டு போச்சா. அங்க வந்து ஒரு லேடிஸ் காலேஜ்ல ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். இதுல வந்து மழை வந்து அது பங்குக்கு ஒரு வேலையை செய்ய அப்படியே விட்டு விட்டு ஏதோ எடுத்துட்டாங்க. எடுத்து 22ஆம் தேதியோட கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஜே சூர்யா அந்த படத்துல நடிக்கிறாருன்னு சொன்னோம்ல, ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ தான் அது. மொத்தமே 2 நாள் தான் அவர் டேட் கொடுத்துருக்காரு. ஆர்ப்பாட்டம் எங்க திருப்பினாலும் எஸ்ஜே சூர்யா அந்த இடத்துல இருக்காருங்கிறது தான் விஷயம். இப்ப இவர் சொன்னாலும் கெட்டு போச்சுன்னு அதுல பாதிக்கப்பட்டது இவரும் தான். இவருக்கு டேட் கொடுத்தது 2 நாள். அந்த 2 நாள்ல இவருடைய போர்ஷன் எல்லாம் எடுத்துடலாம் தான் அவங்க பிளான் பண்ணது. ஆனா இவர் போன நேரம் இந்த மழையினால சில சீன்கள்லாம் எடுக்க முடியலையா, அதனால முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாரு. அனைமே அடுத்த ஷெட்யூல்ல வந்து இவர் ஜாயின் பண்ணுவார் போல. அடுத்த ஷெட்யூல் வந்து ஹைதராபாத் கிடையாதான், வைசாக்ல எடுக்கிறாங்க. என்னன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸா, ஸோ அதை பிளான் பண்ணியிருக்காங்க. 1ஆம் தேதி வைசாக்கு பயணம் ஆகுது வாரிசு படக்குழு. அநேகமா அதை முடிச்சுட்டு மீண்டும் ஹைதராபாத் போயிடுவாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் நிலவரம். சிறப்பு. இந்த கிரேமேன் படத்துக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது இல்ல? ஆமா. அதில் தனுஷோட லுக்கை பார்த்தீங்களா? கோட்டு போட்டிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாருங்க. வளர்த்து போய் ஆளு ஒரு புது லுக்ல இருந்தாரு. அது வந்து நம்ம அருண் மாதேஸ்வரம் ஒரு படம் பண்றாருல, இப்ப கேப்டன் மில்ல, அந்த படத்துக்கான லுக். ஓ அப்படியா? ஆமா ஆமா. சரி, ஆக்சுவலா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. இடையில பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் சேஞ்ச் ஆனாங்க. அப்புறம் அருமாதேஸ்வரர் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேலைகளால் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்னன்னா, தனுஷ் வந்து முடி வளர்க்க சொல்லியிருந்தாரா அருமாதேஸ்வரர். ஏன்னா படம் பீரியட் ஃபிலிம் இல்லை, அதனால தான் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது தாமதமாச்சான். ஆனால் கிரேமன் பற்றி ஒரு தகவல் என்னன்னு, ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஓடிடியில் வந்து ஆயிடுச்சு 2-3 நாள். சரி, இப்போ அவருடைய ரசிகர்கள் வந்து எல்லாருமே ஓடிடி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமான பாண்டிங் வந்து எந்த காலத்திலயும் விட்டுற கூடாது, அதனால அப்படியே கொஞ்சம் ரேண்டமா செலக்ட் பண்ணி ஒரு 50-60 ரசிகர்களுக்கு படத்தை போடுங்கன்னு இருக்காரு. ஆமா, அப்புறம் நேற்று சென்னையில ஏற்பாடு பண்ணி அங்க இங்கிருந்து கொஞ்சம் பேரை வர வச்சு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. படத்துல அவர் வர்றதே கொஞ்சம் சின்ன, சரி, இருந்தாலும் வந்த நேரத்துல இவங்க கைத்தட்டி கொண்டாடி விசில் அடிச்சு வர சொன்னது. அப்புறம் வேற ஒரு தகவல், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீங்க ஒன்னு பேசுனீங்க, அதாவது ஆர்யா வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸுக்கு டேட்டு கொடுக்கறது கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து கொஞ்சம் பழைய தகவல். அப்படியா?
ஆமாம், ஆனால் புதுசாக வேற வேற மாறிடுச்சு. எப்போவுமே சினிமாவில் நேற்று ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். நடுவில் இந்த ஒரு நாளில் நடந்தது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம். இப்போ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 வரப்போகுது. அதை வந்து ஆர்யா நடிக்க ராஜேஷ் எம் தான் இயக்குகிறார், சிவஸ்ரீ சீனிவாசன் தான் தயாரிக்கிறார். நகர ஆரம்பிச்சிருச்சு, அதை ஆர்யாவே நகர்த்தி கொண்டு போறாரு. அதுதான் ஸ்பெஷல். கரெக்ட் தான். பாஸ்ங்கிற பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். ஆரியாவுடைய மார்க்கெட்டே ஒருபடி மேல தூக்குச்சு. அப்படி இருக்கும்போது அந்த டூன் எடுத்தோம்னா நிச்சயமா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதனால பண்றாரு போல. அதே நிறுவனத்துக்கு ஒரு பண்ண ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க. அது பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்றைய நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே டோர் டெலிவரி தான். முன்ன ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம், இப்ப பாத்தீங்கன்னா வீட்டிலே நமக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ காய்கறி, பால் பாக்கெட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் பட்டம் கூட அநேகமாக டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி எவ்வளவு அது தெரியாதுப்பா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டைரக்டர் சீனு ராமசாமி, அப்புறம் பாரதி ராஜா பையன் மனோஜ், அப்புறம் நடிகர் விமல், இவங்களுக்கெல்லாம் ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது கரெக்ட் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த முனைவர் பட்டம்ங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த அறி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இருக்க சம காமெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளரை அப்ரோச் பண்ணிருக்காங்க. சார், இது மாதிரி உங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் தர்றோம் அப்படிங்கிற இவர் மறுத்து இருக்காரு. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால சரி ஓகே சார் அப்படின்ட்டாராம். அதுக்கு அடுத்து அவங்க சொன்னாங்களா, சார் நாங்க அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்ற வழிச்செலவுக்கு 2,50,000 நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் தான். நீங்கள் என்ன பண்ணணும், இவங்களை அழைச்சிட்டு போய் நீங்கள் அமெரிக்காவில் தானே கொடுக்கணும் டாக்டர் போட்டால். அவங்க இங்கே சென்னைக்கு தேடி வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் சொன்ன போகிற போக்க பார்த்தா டோர் டெலிவரியே பண்ணுவாங்க. ஆனால் அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்கலாம், இல்லைங்க வழிச்செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, உங்களோட பிரான்ச் ஒன்று 5 கேரில் ஓப்பன் பண்ணுங்க, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த சினிமா துறையினருக்கு ஒரு கான்செப்ட் புரியவே இல்லை. இப்படி பட்டத்தினால் உங்களுக்கு என்ன பெருமை வந்துடும்போது, உடனே உங்களுக்கு ரசிகர் கூட்டம் வந்துடும்போதா, நீங்கள் நடித்த படத்துக்கு மக்கள் திரண்டு வந்துட போகிறாங்களா, அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லாத்தையும் தாண்டியது முன் வரிசையில் உட்காந்து விசில் அடிக்கிறாம பாருங்க, அதுதான் சிறந்த டாக்டர். அதுதான் அதுதான் கரெக்டு. அப்புறம் அந்த கார்கி அந்த படத்துக்கு வந்து கார்கி அந்த படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியும் சரி விமர்சகரும் சரி எல்லாருமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. படம் இன்னும் நல்லா போயிட்டு இருக்குலாம் சொல்றாங்க. சரி, படம் நல்லா போனா அப்ப அந்த டைரக்டர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. விசாரிச்சப்போ 2D கம்பெனிக்கு அவர் வந்து அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அப்படியா? ஆமா, அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. சரி, ஹீரோ யாரு? ஹீரோ அனேமா சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி மாசம் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சூர்யா ஏற்கனவே ஏகப்பட்ட படம் கையில வச்சிருக்காரு, அதுல இவருக்கு எப்படி ஜனவரி மாசம் அதுதான் தெரியல. இதுக்கு இடையில அந்த டைரக்டருக்கு வந்து சிவகார்த்திகேயனே போன் பண்ணி பேசியிருக்கிறாரா, அது என்ன பேசினாரு, அவருக்கு மேல படம் பண்றதுக்கு பேசினாரா, இல்ல படம் நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து சொல்றதுக்கு பேசினாரான்னு தெரியல. வாழ்த்து சொல்றதுக்கு தான் பேசியிருப்பாரு, அதுல மாற்றமே இல்லை. அப்படியே நமக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கன்னு ஒரு விட்ட போட்டிருப்பாரு ரஜினி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி. இல்ல, திறமைசாலிகளுக்கு எங்க திரும்பினாலும் ரத்தன கம்பளங்கள் விரிக்கப்படாது. அதுதான் சொல்றேன். பொதுவா இந்த ஹிந்தி படங்கள் அல்லது ஹிந்தி பட ஹீரோக்கள் இவங்களை பத்தி கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு கேவலமான விஷயத்தை தான் நான் கற்றுப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு புரியல. ரன்வீர் சிங்கு அவர் ஏதோ பைத்தியம் பிடிச்சி அம்மனமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் விட்டுட்டாரு. அது ஏதோ ஒரு படத்தில் லுக்கு எப்படி இப்படின்றாங்க. அது என்ன லுக்கு? படம் லுக்கெல்லாம் இல்லை, அவர் ஏதோ ரொம்ப பப்ளிசிட்டியாக தான் போட்டிருக்காரு. அதை அவருடைய மனைவி தீபிகா படுக்கணும் வந்து பயங்கரமாக சிலாகிச்சிருக்காங்க. ரன்வீர் சிங் இப்படிதான் என்ன செய்வார்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அவர் அப்படி ஒரு ஆர்வமான ஒரு மனுஷன், எது அவுத்து போட்டு நிற்கிறதுக்கு இவ்வளோ வியாக்கியம். ஆனா நிறைய பேச வேண்டி இருக்கு, வாய் தவறி எதையாவது சொல்லி தொலைச்சிருவோம்னு பயமா இருக்கு. சரி, ரைட்டு, உழையுது. இந்த விஷ்ணு விஷால் இருக்காரு இல்லையா, அவரும் வந்து அதே மாதிரி ஒரு போஸ், அது அவருடைய மனைவி தான் எடுத்தாங்களா சமீபத்தில் கல்யாணம் பண்ண அந்த இரண்டாவது மனைவி. ஆமா, ரைட்டு. அதை அவங்க பாட்டை எடுத்து பெட்ரூம்ல கூட பெருசா மாட்டி வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல, வீடு கொள்ளாம கூட மாட்டிக்கலாம். அதை எதுக்கு வெளியிடங்களுக்கு அனுப்புறது, அதை சோசியல் மீடியாவுக்கு அனுப்பி
போடுறதுங்கிறது ஒன்றுமே புரியல. விட்டுருங்க எனக்கு, இதை விடவெல்லாம் முடியாது. அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை போய் படிச்சு பாருங்களேன். சரி, கண்ணாப்புணன்னு திட்டாங்க. என்னென்ன வார்த்தை இருக்கோ தமிழ்ல உள்ள கெட்ட வார்த்தையெல்லாம் தேடி பிடிச்சி விஷ்ணு விசால வந்து மக்கள் வந்து திட்டி தீத்து. அது என்ன எதுக்குங்க போட்டது? அதான் படத்தோட ப்ரொமோஷன் இல்லம்மா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து போகணும்னு எந்த தேவையுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு நிர்வாண ஃபோட்டோவை போட்டால் உடனே என்ன உங்களுக்கு வந்து ஒரு 10 படம் தேடி வந்துட போகுதா? இல்லை சத்யஜோதியில் கூட 2 கோடி சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. இல்லை பொதுவாகவே இந்த நடிகைகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கவர்ச்சியாக ஸ்டில் எல்லாம் எடுத்து முன்னெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து அதை பார்க்குற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படி செய்வாங்க. சரி, அந்த காலம் கூட மலையேறி போயிடுச்சு. மலையேறி போச்சு. இன்றைக்கி வந்து திறமையான நடிகை சாய் பல்லவி மாதிரியான நடிப்பு ராட்சசிகளை தான் இன்றைக்கி தேடி தேடி வாய்ப்பு கொடுக்குறாங்க. கவர்ச்சிங்கிறது 4-5 மாறிடுச்சு. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு ஆண் வந்து இப்படி ஒரு போட்டோ வெளியிட்டு அதனால என்ன லாபம் வந்துட போகுது? கண்டிப்பா. ஆனா நிச்சயமா விஷ்ணு விசால் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் நம்ம இப்படி போட்டா ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவர் எங்கேயாவது பொது இடத்துக்கு போனா தெரியும் இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் கழிச்சு விஷாலோட படம் ரெடி ஆகுது, லத்தி. ஆமாம், அதோட டீசர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் அந்த டீசரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நேற்று அந்த படத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. சரி, அதில் வந்து உதயநிதியும் விஷாலும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் காலத்துலேருந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? பொதுவாகவே இந்த பொது மேடைகளில் வரும்போது மிஸ்கின் எல்லாரையும் வாடா போடாமாரு, அது நமக்கே அநாகரிகமாக இருக்கும். அவர் ஐநா சபைக்கு போனாலே அப்படி தான் பேசுவார். ஆமாம், ஆனால் இந்த மேடையில் வந்து அந்த விஷாலும் உதயநிதியும் பேசினது அந்த வாடா போடா வந்து அப்படி ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. உண்மையா இருந்திருக்கும், ரொம்ப உண்மையா இருந்துச்சு. அதுல வந்து உதயநிதி ரொம்ப நாளா நான் விசால் டேட் கேட்கிறேன், கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பிட்டா போட்டு அங்கே விசால் சொன்னதுதான் ஒரு மிகப்பெரிய வார்த்தை. என்ன சொல்றாரு, இந்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால வந்து நான் டேட்டை கொடுக்காம இருக்கேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா விஷால்ட்டு டேட் வாங்கினா அடுத்த நிமிஷம் நட்புக்கு போயிடும். அதுவும் உண்மைதானே. ஆனா அதை மீறி டேட் தரேன்னு சொல்லிட்டாரு அது வேற. பட் இருந்தாலும் அதற்கான காரணத்தை வந்து அவருடைய மெல்லிசா சொல்லும் போது அடடா அதுக்குள்ள எவ்வளவு உண்மை இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுது. என்ன இப்ப நந்தாவும் ரமணாவும் படுற பாடு இருக்கு, அது உதயநிதி பண்ற கூடாது. அந்த லத்தி டீசர் வந்து உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. அந்த படத்து மேலேயே ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லத்தி ப்ரோமோ ஒன்று விட்டாங்க, இந்த டீசருக்கு ஒரு ப்ரோமோ. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்குது. என்னென்னா இப்போ லத்தி படத்தில் வந்து இவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறார்ல, ஸோ அதை சொல்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே சினிமாவில் காக்கி சட்டை போட்ட எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், சூர்யா அப்படின்ட்டு எல்லா நடிகர்களுடைய கிளிப்ஸும் இருக்குது. அதில் ஒருத்தரை மட்டும் காணும், யார்? அர்ஜுன். எப்படி இந்த குருவை மறந்தார் இவர் அதைத்தான் சொல்ல நினைக்கிறேன். அதான் கும்பகோணத்தை சுத்தி கோயிலு, அதை குளிக்காம சுத்தி வந்தா ஸ்பாயில்.